தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் கிழக்கு மேற்கு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சரக்கு ரயில் பாதைகள் நாட்டின் வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. அமெரிக்க நாடாளுமன்றம் அருகே ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டத்தால் ஏற்பட்ட மோதல்களில் 4 பேர் பலி. பரபரப்புக்கு மத்தியில் அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. அமெரிக்காவில் நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் வேதனை அளிப்பதாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. சட்டவிரோத போராட்டங்கள் மூலம் ஜனநாயகத்தை தகர்க்க அனுமதிக்க முடியாது என்று வலியுறுத்தல். கடைக்கோடியில் வசிக்கும் மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் கடமை. அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் திட்டவட்டம். விவசாயிகளுடன் நாளை மத்திய அரசு நடத்தவுள்ள பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்படும். மத்திய வேளாண் இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்கள். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.